நஷ்டமான ஆக்கள் இந்த ஏரியாவில் வந்து உண்மைக்குமே இருக்கணும். காணிதபுரம் ஆக்கள்னா என்ன, ஒரு கையால் அதுக்கு 500 கல்ல போட்டு கட்டி நான் சொன்னேன். இதுக்குரிய பள்ளிக்கூடத்துக்கு இந்த கொப்பி புத்தகங்கள் புத்தக பேக் எங்களுக்கு சாப்பாட்டுக்கே சரியான கரைச்சல் மலை கூட எங்களுக்கு ஒரு அடைக்கல தர கூட ஒரு தருமை இல்லை. என்ற குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்கு பெரிய கரைச்சல் இருக்கு. அடிப்பிச்சில் அவன் சாப்பாட்டுக்கும் உங்களால் இயன்ற உதவி. இதுதான் நவீல் சமைக்கிற கூசி. நீ என்ன எவ்வளவு ஒரு நிலைமையில இருக்குன்னு சொல்லி இந்த காசங்களுக்கு உதவி செய்வதற்கு இன்னும் பெரிய நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். இந்த கங்கனிக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவச்சேரியில் கச்சாய் ரோட்டில் மௌலங்கேணி என்று சொல்லி ஒரு இடத்துல வந்து நிற்கிறேன். ஏன் இந்த இடத்துல வந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ற வீடியோ பார்க்குற ஒரு அன்னையாக்கள் வந்து இவைகளுக்கு நம்பர் கொடுத்துருக்கணும். அப்போ அவையில் கால் பண்ணி என்னோடய கதைச்சிருந்தேன். அப்போ நான் என்னால் உண்மைக்குமே வர முடியாமல் போயிட்டுது. என்ன சொன்னால் நான் வாரத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி அலுவலாக நிற்கிறேன் நான். அப்போ இவைகளுக்கு வாரணும்னு சொல்லி இன்றைக்கு அவர் வினகவன் தண்டை நிலைமை சரியான கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஃபோட்டோ எல்லாம் எடுத்து எனக்கு போட்டிருந்தவர். அப்போ அதை பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கிறேன். இந்த இடத்துல வந்திருக்கேன். அண்ணா பக்கத்தை நிற்கிறேன். நாங்கள் போய் அண்ணாக்கிட்ட போய் இருந்து கதைப்பமாக என்ன மாதிரின்னு சொல்லி அவன் வீட்டை நமக்கு காட்டும். வீட்டுக்கு முன்னே போய் இருந்து கதைப்பமா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்த இடம் வந்து இதுதான். இது வந்து உண்மைக்குமே ஒரு ஒரு கிராமம் தான். ஆனால் வந்து பார்த்தனே சரியான கஷ்டமான ஆக்கள்லாம் இந்த ஏரியாவில் வந்து உண்மைக்குமே இருக்கணும். அப்போ இந்த வீடியோ பார்க்குற ஒரு அண்ணாக்கள்லாம் இவங்களுக்கு இந்த நம்பரை கொடுத்துருக்கணும். இந்த நாங்களை கால் பண்ணி அண்ணாண்ட வீடு வந்து இது தான். இங்கே பாருங்க, அதுக்குள்ள தண்ணி நின்றவடியே ஃபுல்லாக எல்லாம் கல் தான் அடுக்கி வச்சுருக்கணும். ஏன்னென்னு சொன்னால் இதில் ஃபுல்லாக தண்ணி நின்றுருக்கேன்னு சொல்லிக்கணும். இனி இதை பற்றி எங்களுக்கு தெரியாது. அண்ணாவோட போய் உள்ளுக்கு கதைப்போம். அண்ணா வாங்கண்ணா. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டோம். இனி அண்ணையோட கதைச்சு பார்ப்போம் அண்ணன் நிலவரம் என்ன மாதிரி இருக்குன்றத சொல்லி. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்னண்ணா? எனக்கு ஆர்டிஎஸ் சந்திரகுமார் உதயன்ன்ற. இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட வந்து இங்கே தான் இருக்கிறீங்க. முதல் எங்கே இருந்தீங்கள்? முதல் நான் சொந்தளம் ஜாழ்ப்பாணம். கல்யாணம் செய்த இங்கே. இங்கே இங்கே இப்போ இந்த இடத்துல இப்போ கனகாலமாக இருக்கிறீங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்ண்ணா? எனக்கு ரெண்டு பேர். வாவரால் என்னோட பள்ளிக்கூடம் போய் பொம்பளை பிள்ளைகளா? ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளை. ஆ ஆ படிக்க போயிடணும். வா நேசரி போய் வாப்பா நேசரி போய்ப்பாமல் போயிட்டு வந்து. உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி கால் பண்ணியிருந்தீங்க. பார்க்கவே உண்மையிலே தெரியுதுண்ணா. உங்களுக்கு அடிப்படையாக என்ன கஷ்டம்ன்றது என்ன? இது என்னத்தை குறித்து கஷ்டம் உண்டு? இது இப்போ வேலி எலும்பு இல்லை தானே, அதோட மற்ற கால் பிரச்சனைகளும் இருக்குது. உள்ளாக காயப்பட்டு இந்த இது மழை ஈரத்துக்குள்ள ஈரத்துக்குள்ளே போனால் கால்கள் குரண்டி கொண்டு வரும். ஈரத்துக்குள்ளே போனீங்கள்ன்னு சொன்னால் கால் குரண்டி கொண்டு வரும். கால் குரண்டு இது என்ன காரணத்தால் இது உங்களுக்கு இப்படி? இது உங்கள் யுத்தத்தில் பிரச்சனைக்குல இவற்றை கால் வந்து வண்ணில இருந்தீங்களா? வண்ணில வண்ணில கனகாலமாக இருந்தீங்களா? வண்ணில இல்லாடா வண்ணில இருந்தீங்களா? வண்ணில இருந்தால் இந்த இந்த கால் கண்ணும் வந்ததால? கண்ணும் கண் மட்டும் இல்லை வயிறு புல். அம்மா கொஞ்சம் தள்ளுங்கம்மா. நான் தானே இதை பாருங்க வயிற்றுலையும் வந்து என்ன இது பீஸ் பட்டது? பீஸு கிடைச்சி பீஸ் இருக்கா? பீஸ் இருக்கா? கையும் மதெல்லாம் இல்லை அப்படின்னா இதில் காலத்துக்குள்ள காலத்துக்கு இருக்கா பீஸ்? கண்ணும் என்ன கண்ணு ஒன்று தெரியாது. இதில் அந்த இதில் அந்த இது பொறி அடித்தோம்னா உள்ளுக்கு சாவு வரலாம். ஆ இப்போ தெரியாதானே? இல்லை தெரியா பார்க்கும்போது கண் தெரியா. இந்த மாதிரி தெரியாதா? இந்த கண் ப்ரெஷர் பேர் சீசர் பண்ணிக்க ப்ரெஷர் அடித்தேன். அதெல்லாம் தெரியா போயிட்டு. அப்போ என்னென்ன உங்களோட அடிப்படை வாழ்வாதாரம் உங்களுக்கு என்ன மாதிரி போய்க்கொண்டிருக்குது? எனக்கு அந்த மாதம் ஐயா 2000 ஆறு அந்த உணவுற்ற காசுன்னு சொல்லி ஜோசால தாரா அந்த காசும் பெறும். அங்கே இடக்குல வேலையில் வந்தால் அது எனக்கு போவேன். அது இப்போ மாதம் மழையோட இப்போ அது கிளம்பி இல்லை. வேலை என்ன வேலையை போடுறீங்க? இப்போ சிமெண்ட் கூலி வேலையை போடுறேன் நான். மேசன் வேலையில் இருக்குது. அந்த காணியம் துப்புறாக்குறது என்ன ஒரு கையால் கஷ்டம். அப்படிதான் பிடிச்சி செய்யலை. அவர் மேரேஜ் செய்து செய்யலுமா? கஷ்டம் தான் செய்கிறாரு. என்ன ஒன்றும் செய்யலாதானே? அப்போ அக்கா எதுவும் வெளியே எதுவும் செய்யறவா? அவா இல்லை 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 வருத்தம். அவருக்கு மகனுக்கும் கிளினிக் இருக்குது. அவருக்கும் ஹார்ட் அட்டாக் பிரச்சனை ஒன்று. அதனால் கிளினிக் கொண்டு போய் வர்றதுங்க யாழ்ப்பாணம். இது வந்து பக்கத்தில் கடல் இருக்குதுண்ணா? ஓ பக்கத்தில் கடல். எங்களுக்கு ஒரு வீட்டு திட்டம் தந்தவே சைட்டுன்றது திட்டத்தால் இப்போ அவே நிற்கிற வேண்டாம். எங்களை கட்டி காட்டட்டாமன்று நிற்கிறேன். காணியாட்டு காணியம் கிடைக்கும் தந்துட்டேன்.
விடுத்துட்டதை உங்களை கட்டி காட்டுட்டா கட்டி காட்டினா அப்போ அதுக்கு வசதி இல்லை மிச்ச காசு போடுவீனா மாதிரி அதுக்கு நீ எங்கள்கிட்ட வசதி அவ்வளோக்கு இல்லை கட்டுறேன் அஞ்சூறு இப்போ ஒரு அஞ்சூறு கட்டி விட்டுருக்கீங்களா விடுங்க இந்த லிண்டர் மட்டத்தோட பக்கத்து அந்த விடும் கூடையா கட்டியிருக்கீங்க லிண்டர் மட்டம் அது கட்டி எழுப்பிட்டா இதுக்கு இருக்க தேவையில்ல அதுக்கு தண்ணியும் பெறாது அதுக்கு இருக்கு அந்த இது கண்டிருக்கிறீங்க இது ஒரே இதுக்குள்ள தண்ணி வரும் போய் பள்ளி அதை என்ன செய்யப்பீங்களா பிரசங்கம் தர காசு அதை வந்து உங்களால் செய்யல என்ன செய்வீங்க அது முடிச்சது கதருவாங்களா ஓ முடிச்சு காட்டட்டாமன்றீங்க அப்போ அதுக்கு இப்போ இரண்டு அஞ்சூறு கல் அதுகள் வேண்டி தந்துச்சுனா அது இது செய்யலாம் கொஞ்சம் அந்த காசு தருவாங்களா செய்ய தந்தா நான் இதுக்கு அஞ்சூறு கல்ல போட்டு கட்டினு சொன்னேன் இதுக்குரிய காசு தந்துக்கின வேண்டாம் அப்புறம் நான் அதுக்கு மிரந்தடியும் சீட்டையும் வேண்டி போடலாம் அதை நான் உங்களுக்கு வெளியில் காட்டுறேன் பாருங்க அந்த வெயில் கட்டிட்டு குறையோட விட்டு ஆனால் வந்து அவனா வெயிலான அரசாங்கம் மட்டும் வந்து அதை புல்லாக முடிச்சு அது வந்து எலெக்ஷனுக்காக கொடுத்தவன் இந்த வீட்டு திட்டம் பிறகு அதோட நிப்பாட்டி இருந்து அப்புறம் திருப்பி இதண்டவை இப்போ கை விளச்சரித்து காட்டுட்டான் ஆ அப்போ உங்களுக்கு என்ன இப்போ வந்து இப்போ வாழ்வாதாரமாக அடிப்படையாக வந்து உங்களுக்கு என்ன தேவையில்லை அப்படி தேவைன்னு சொன்னால் இப்போ என்னென்னா இவைக்கு பள்ளிக்கூடத்துக்கு இந்த கொப்பி புத்தகங்கள் புத்தக பேக்கு மேலே சாப்பாடு சாப்பாடு இதாக சரி அதுக்கே சாதாரண கஷ்டம் தானே இப்போ உண்மையிலேயே அண்ணையாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே சரியான கஷ்டமான சூழ்நிலாம் இருக்குன்னா ஏன்னு சொன்னால் இவர் என்ன கோல் பண்ணி இருந்தது இவர் எனக்கு தண்டை போட்டோல் மற்றது நின்ற தண்ணியல் சரியான அப்போ எனக்கு போட்டோ போடக்கே சரியானதாக இருந்தது அதை பார்த்துட்டு தான் நான் உடனே இந்த இடத்துக்கு வந்தேன் நான் இங்கே வர்றதுக்கே சரியான இடங்களும் தெரியாது எனக்கு இதுக்குள்ள தேடி அப்படி தான் வந்தது இதுக்கு வந்த அப்புறம் தான் தெரியுது இந்த ஏரியாவில் இவ்வளோ கஷ்டமான ஆக்கள் இருக்கணுமான்னு சொல்லி இந்த ஏரியா வந்து உண்மையிலேயே ஒரு உரமையான ஆக்களாக இந்த ஏரியாவில் இருக்கணுமென்னு ஃபுல்லாகவே கிராமம் தான் இது வந்து சொல்கிறான் புனிதநகர் மாதிரி தான் இது ஒரு ஏரியா போல் இருக்குன்னு பார்த்தா உண்மைக்குமே வேண்டிய இது வந்து வாழ்வாதாரமாக வந்து இருக்கிற நிலைமை சிட்டியான வறுமையான நிலைமை தான் இந்த வீடுகளை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு பிள்ளைகளோட நாலு பேர் இதுக்குள்ள வந்து உண்மையிலேயே படுக்கிறது ஏன்னு சொன்னால் முன்முத்தத்தை பாருங்க முன்முத்தம் எல்லாமே வந்து சரியான ஒரு தண்ணி நின்றா இதுக்குள்ள டக்குன்னு ஏறி இருந்தான் நீ ஏன்னா உள்ளுக்கு எல்லாம் நினைஞ்சுதான் இதெல்லாம் இந்த வடிச்சு தான் வச்சுருந்தான் எல்லாம் கிளம்பிட்டு இப்போ நாங்கள் என்ன இப்போ எங்களுக்கு கோல் பண்ணியிருக்கிறீங்க நான் என்ன செய்ய வேணும் உங்களுக்கு என்ன செய்ய வேணுமென்ற ஒரு இதில் கோல் பண்ணியிருக்கீங்க நான் கேட்குற இது என்னென்றா எங்களுக்கு சாப்பாட்டுக்கே சரியான கரைச்சல் நாங்கள் அப்படியே எனக்கு இன்பத்துலான் இருந்து வாழ்கிறோம் நான் கூட இப்படியெல்லாம் எழும்பேக்கு என் ரெண்டு புள்ளியெல்லாம் பெருசாக இதைத்தான் நினைச்சு எழும்புறேன் என் குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்கு பெரிய கரைச்சல் இருக்கு ஆண்டவரேன்னு தான் நான் கூட யோசிச்சு எழும்புறது அதே மாதிரி அவையல் பள்ளிக்கூடம் போய்க்குலையும் எனக்கு சரியான அவள் எண்டைக்கும் எங்கிட்ட தான் மூத்தவர் போய் காலது கொண்டு தான் போனவன் எனக்கு இந்த சாப்பாடு வேணும் அம்மா எனக்கு பசிக்குது எனக்கு சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணுமென்று தான் கவலைப்பட்டு கொண்டு போனேன் அதையே நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு கொண்டு தான் இருந்தேன் நான் இவற்ற உழைப்பு வந்து எங்களுக்கு பெருசாக இருந்தால் நாங்கள் யாரையுமே எதிர்பார்க்க மாட்டோம்ன்ன கூட சவோரங்கள் புள்ள ஒட்டியல் இருந்தாலும் இந்த நேரத்தில் போய் நான் கேட்டால் இல்லையென்று தான் சொல்லினேன் அதனால் நாங்கள் கூட இந்த வீட்டுக்குள்ள நாலு பேருமே இருந்து சரியாக கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம் இந்த மலைக்க கூட எங்களுக்கு ஒரு அடைக்கலந்தர கூட ஒரு தருமே இல்லை உங்களுக்கு ஒரு தட்டு உதவியும் இல்லையா ஒரு தருமே இல்லை அப்படியே இதுலான் இருக்கிறோம் நாங்கள் இருந்து மக்கள் இல்லாத மாதிரி இருக்கிறோம் அன்றைக்கெல்லாம் தண்ணி வந்துட்டேன் ஒரு அம்மா விட்ட போகவும் அவன் கன புள்ளி எல்லாம் அவ திடீரென இஞ்சையும் கிடைக்கையில் அது அடிக்கணுட்டா நான் அதுக்கப்புறம் திரும்பி வரத்தான் அவள் அப்புறம் இறங்கி இதில் ஒரு மூலையில் கிடந்துட்டு போகண்டவன் வேற வீட்டில் உங்களால இயன்ற உதவி எங்களுக்கு தந்துட்டீங்கடா அதே உங்களுக்கு ஒரு நன்றியா இருக்கும் உங்க வாசாலைக்கு போகலாம் முந்தி வாசாலைக்கு நாங்கள் செய்யறதுன்னு இல்லை இந்த வீடியோ எடுத்து நாங்கள் போடுவோம் ஏதாச்சும் உண்மையிலே எங்கட உறவுகள்லாம் வெளியில இருக்கிற இங்க அரசாங்கம் செய்யாத அளவை வெளியில இருக்கிற புலம்பெயர் மக்கள்லாம் இந்த இடத்துல உண்மைக்குமே செய்து கொண்டிருக்கிறாங்க அது வந்து வேற யாரும் இல்லை தமிழ் மக்கள் ஏதாச்சும் எங்கட உறவுகள்லாம் எங்கட உறவுகள்லாம் வந்து இந்த உதவியில எங்கட மக்களுக்கு செய்து கொண்டிருக்கணும் தவிர மற்றும்படி எந்த ஒரு அரசாங்கம் கூட நீங்களுக்கு இந்த நிலைமையை பார்த்து போய் வேற ஒரு ஆக்கள்கிட்ட சொல்லியிருப்பீங்க உங்களோட அரசாங்கம் ஏதாச்சும் வந்து கிராமத்தையோ சொல்லிருப்பீங்க
என்ன விடியாவரும் படிப்புள்ளையும் பழஞ்சோறுகளாக்கு அது போய் நான் நடந்து கொண்டேன். அப்புறம் ஒவ்வொரு இடத்துல சாப்பாடு செய்து கொடுக்குறேன். படிக்கிற பிள்ளைகள் என்று சொல்லிக்க உண்மைக்கும் நல்ல ஒரு சாப்பாடுன்றது வேணும். சாதாரணமாக ஒரு படிக்கிற பிள்ளை என்று இல்லை, சாதாரணமாக ஒரு மனுஷருக்கு சாப்பாடு வேணும். அதுவும் வந்து படிக்க போய்க்கிற ஒரு என்ன சொல்கிற ஞாபக சக்திகள் புத்தியல் எல்லாம் வளர்றதுக்கு வந்து ஒரு நல்ல சாப்பாடு நாங்கள் எங்கிட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்குற மாதிரி இங்கேயும் இது ஓரளவாகனாலும் சாப்பிட்டு போகிறதுக்கு ஒரு உதவி உண்டு. உண்மையிலே கிடைக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப என்ன சொன்னேன், அந்த கையை பாருங்கண்ணே கை கை காடும் கையால் ஒன்றும் செய்யல. அது மட்டும் கால் அவளுக்கு ரெண்டு காலும் வந்து இவளுக்கெல்லாம் பீஸ் வரப்பட்டு அப்படி இருக்கிறபடியால் உண்மையும் கஷ்டம். ஒரு கண்ணும் தெரியாது. அதேமாதிரி அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்து ஒரு கண் தெரியாது. அவங்க கணக்கு வருத்தங்கள் இருக்கிறபடியால் போகலாத ஒரு வேலையில் கூட செய்யலாத ஒரு சூழ்நில அப்படி கேட்க பாருங்க. இந்த அம்மாக்கிட்ட வீட்டை பாருங்க எப்படி இருந்து உண்மைக்கு வாழிடம்னு சொல்லி அவள் சமைக்கிற குசினி வந்துச்சு. இதுதான் அவையில் சமைக்கிற குசினி என எவ்வளோ ஒரு நிலைமையில் இருக்குன்னு சொல்லி அவன்ட கிச்சனே இதுதான், கிச்சனும் இதுதான், அவன்ட பெட்ரூமும் இதுதான், படுக்கிற அறையும் இதுதான். படுக்கிற ரூம் ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் இதோட தண்ணி எவ்வளோ தூரத்தில் வந்து நின்று நிற்குதுன்னு சொல்லி. அதாவது வந்து இந்த தண்ணி இப்போ பத்தி இருக்குது, நாங்கள் வந்த நேரம் பத்தி இருக்குது. மட்டும்படி அறைக்குள்ளாலாம் தண்ணியே என்ன அறைக்குள்ளாலாம் தண்ணி வந்துருக்குது. சாதாரணமான ஒரு வீடு பின்னுக்கங்கள கடல் என்ன சரியாக்கா. இப்போ உங்களுக்கு நாங்கள் வந்து இப்போ அடைய இதைத்தானே இப்போ செய்ய வேணும்னு இதை வந்து நாங்கள் செய்கிறதண்டு இல்லை. உண்மையிலே இந்த புலம்பெயர் மக்கள் அதாச்சு வந்து எங்களோட உறவுகள்லாம் இதை வந்து செய்கிறது தவிர வேறு யாருமே இல்லை. இதை வந்து நாங்கள் கூட செய்துட்டு போகிறது. நாங்கள் வந்து இதை எடுத்து காட்டுறோம் உங்களோட கஷ்டங்களை எங்களால் இயன்றளவு இதுதான் எடுத்து காட்டுறது. ஏன்னு சொன்னால் நான் உண்மையிலே அந்த இடத்துல நின்றுனான் எனக்கும் வேலையில நான் செய்கிறது. உங்களோட நிலைமையை பார்த்துட்டு என்னால் வர முடிஞ்சால் தான் நின்ற உதவி. இந்த இடத்துல என்னால் இதை வந்து இதை நான் வெளியால் காட்டக்கூடியதான் நின்ற உதவி. இதை வந்து எங்களோட மக்கள் பார்த்துட்டு தான் உங்களுக்கு செய்கிறது உண்மை. இப்போ நான் இதில் வந்து சோர்வு நீட்டு போக மாட்டேன். உங்களுக்கு வரும் வரானா நிச்சயம் வரும் என்றதை நான் ஒரு முடிவு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் பார்க்குற நீங்கள் இந்த அன்னியாக்களுக்கு ஒரு உதவி ஒன்று கிடைக்க வேணும்னு சொல்லி நான் மனசால் விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் சரியான வறுமைக்கு கீழாக இந்த வெயில் இருக்கணும். பார்க்கவே உங்களுக்கு சாதாரணமாக பார்க்கவே என்னத்துக்காண்டி அழுகினோம்னு சொன்னால் தனக்கு அது வேணும், வீடு வேணும், சொத்து வேணும் அப்படி என்று இல்லை. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கும் பிள்ளைகளின் ஒரு படிப்பு செலவுக்காண்டி அடிப்படையாக அதையே கண்ட்ரோல் பண்ணி செய்ய இல்லாத அளவுக்கு என்னென்னு சொன்னால் அன்னையை பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு அளவு இதாக ஆளுமையாக நிற்கிறேன். நான் அவருக்கு ஒரு கண் இல்லை, கையில் அவட்டு கால் ரெண்டும் எல்லாமே பீஸ் பட்டு இருக்கிறபடியாக அதை நான் ஃபுல்லாக எடுத்து இந்த கதையை நான் விவரமாக சொல்ல முடியாது. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இது இப்போ இந்த சொல்லப்போ இது கூட எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்ற கண்ணை அதை நான் பெருசாக சொல்லல. ஓகே அக்கா, நாங்கள் வந்திருக்கோம். இந்த வீடியோ நான் நிச்சயம் போடுவோம் தானே. இப்போ உங்களுக்கு நான் இதில் வந்து இதில் ஒரு 10,000 ரூபா காசு தாரேன். இந்த காசை வந்தேன்னே சுவிஸில் இருக்கிற அண்ணா அதாச்சும் வந்து எப்படிங்க சுவிஸில் இருக்கிற அண்ணா அவர்கிட்ட ஒய்ஃப் அதாச்சு வந்து அவர்கிட்ட ஒய்ஃபுக்கு வந்து 27ஆம் தேதி தான் பிறந்தவா. அவர் பார்த்து சொல்லியிருந்தார் எங்களை, தம்பி நீங்களை பார்த்துட்டு கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தோம், நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கஷ்டமான ஆக்களை பார்த்து கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ இது வந்து நான் ரெண்டு பேருக்கும் கைக்கணிக்க கொடுத்துருக்கிறேன். மற்ற ஆக்களை கொஞ்சம் கஷ்டமான ஆக்கள் உண்மையே அது கொஞ்சமாக கிடைச்சாலும் அது சரியான இடத்துக்கு போய் சேர வேணுமென்று தான் நின்ற இது. அப்போ நான் வச்சு கொண்டு இருந்தேன் இது யாருக்கு கொடுக்கணுமென்ற ஒரு இதில். நீங்கள் உங்களோட நிலைமையை பார்த்தோடனே உண்மையிலே சிட்டியான ஒரு வறுமைக்கு கூட தான் இருந்துச்சு பார்த்தேன். அதான் உடனே இந்த இடத்துல நான் வந்தேன். ரெண்டே கூட என்னக்கும் அங்கே எவ்வளோ வேலை இருந்தாலும் இதில் வந்த காரணம் இது தான் உண்மைக்கு. இதில் எங்களுக்கு ஒரு இதுவுமே இல்லை. நீங்கள் நல்லா இருக்கணுமென்றான் என்று எங்கள் இது உண்மைக்குமே. அதனடியால் அவள் சண்டை பிறந்தநாள் அவட்ட பிறந்தநாள்னு சொல்லி இந்த காசை தந்திருக்கிறேன். உண்மையிலேயே இந்த காசை கொடுத்த அந்த அக்காவுக்கு நான் மனசால் நன்றி சொல்கிறாங்க. உங்களோட பிறந்தநாளுக்கு நீங்கள் உங்களுக்கு தந்து இப்போ கன நாளாவது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் வாழ்த்தி கொண்டே இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் உதவி தெரிவிச்சு மனசால் நான் நீங்கள் 100 வயசு மட்டும் வாழ வேணும், இப்படி பலருக்கு உதவி செய்ய வேணும்னு சொல்லி நான் மனசால் விரும்புகிறேன். அதேமாதிரி அண்ணன் நீங்கள் உங்களோட ஒய்ஃபுக்கே தெரியாமல் தான் இந்த உதவியை நீங்கள் செய்திருக்கிறீங்க. அதை உங்களோட ஒய்ஃப் பார்த்தோன்னே சந்தோஷப்படுவான்னு எனக்கு தெரியும் மலிவா. அவையிலும் வந்து உண்மையில் வந்து பருத்திரை ஆக்கலாம் எங்கட ஊரில் உள்ள ஆக்கள்லாம் இப்போ போய் வெளியில் போய் நிற்கிறேன். அவையிலும் வந்து இப்போ கஷ்டமான போய் தான் போய் அப்படியான சூழ்நிலையில் இருந்து தான் இப்போ அவங்களும் சும்மாமல் இந்த காசை அனுப்பலை. அவங்களும் வந்து குளிரில் வேலை செய்து அப்படியான சூழ்நிலையில் போய் தான் இந்த காசை அனுப்புகிறாங்க. அதை வந்து அவங்களை தாரதை நாங்கள் வந்து சரியான முறையில் அதை கொடுக்க வேணும் என்ற ஒரு தான் நின்று இது. அதுக்கான தந்து கிற நாள் ஆகிட்டு அதனால் சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்ற இதுதான் இதில் இருந்தது. பார்த்துட்டு பார்த்துட்டு நோக்கி தந்ததுன்னா நன்றி சந்தோஷம் தானே. என்ன
இதை நான் வீடியோ போடுவோம், போட்டுட்டு ஒரு உங்களுக்கு உங்களோட வீட்டுக்கு காட்டி காட்டணும்னுங்க. இது இதுக்குள்ளே வாழ்கிறது உண்மைக்குமே கஷ்டம் தான். இந்த பிள்ளைய பாருங்க, இதுக்குள்ளே வந்து படுத்து கொண்டிருக்கிறது, இதெல்லாமே உண்மையாக கஷ்டம் தான். அதே மாதிரி வீட்டில் அந்த கடை கட்ட வேண்டியது என்று சொன்ன வீட்டையும் நான் காட்டுறேன் பாருங்க. ஒரு எத்தனை பேருக்கு எள்ளு வச்சு கட்டணுன்றீங்க? 500. இந்த வீடு அது அரசாங்கம் கொடுத்து இடையில கட்டி போட்டு விட்டுருந்தீங்கன்னா என்ன வேலை மிச்சத்தை செய்ய முடியும். அந்த செய்து முடிச்சு என்ன பண்ண சொன்னால் இந்த காசு அவங்களுக்கு கொடுப்பாங்கன்றபடியா இருக்குன்னா என்ன மிச்சத்தை உங்களை செய்ய இயலுமா? இது ஒரு 500 கல் இருக்குமா இருந்தா நான் இப்ப கேவில தெரிஞ்சுச்சுன்னா மிச்ச காசை தருவினுமா? போட்டிச்சுனா அதுக்கு கல் 500 கல் அம்மா சேர்த்து அதுக்கு அங்கே கட்டுறதுக்கு கூலிகள் மண்ணுகள் எல்லாம் தேவைதானு. கூலிக்காசு அதான் நீங்க செய்யறது வந்து சரியான முறையில இருக்கணும். கல்லண்டாமனா கல்ல வந்து தந்த அப்புறம் சரி வராதான. இப்ப மேசன்காரனுக்கு இதாரு கூலியானாலும் மேசன்காரனுக்கு 4000 கொடுப்பாங்க. மேசன்காரனுக்கு 4000 அதான் கொஞ்சம் காசு தேவைதானு. என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உண்மையிலே இந்த அந்த வீட்டை பாருங்க. அந்த வீட்டில இருந்து இந்த வீட்டுக்கு வந்தவர் நாங்கள் நல்லா இருக்கணும் மாதிரி நினைச்சிங்க, இந்த வீட்டு மனுஷன் நல்லா இருக்கணும்னு வச்சிங்கன்னா இவங்களுக்கு நீங்கள் உதவி ஒன்று செய்யணும்னு சொன்னால் இந்த ஒரு வீட்டுக்கு ஒரு கொஞ்சம் கல் வாங்கி ஒரு கொஞ்சம் கூலியும் கொடுத்தா அது உண்மையிலே அது அந்த அரசாங்கம் மிச்சத்தை பார்த்துக்கொள்ளும்னு சொல்லினோம். இது கிடைச்சாலும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும்ன்ற நான் நினைக்கிறேன். என்ன சொன்னால் அவ்வளோ வறுமையாக இருக்கணும் இந்த இடத்துல. ஓகேம்மா, இது நாங்கள் போட போகிறோம் வீடியோ, போட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்களான பாருங்க. உங்களுக்கு உதவி கிடைச்சா நான் திரும்பியும் இந்த இடத்துல வருவேன் பந்து கூட கிடைக்குமன்றதை நான் மனசாக நினைக்கிறேன். நிச்சயமாக கிடைக்குமே. என்ன சொன்னால் இதை பார்க்குறவங்க எங்களோட மக்கள்லாம் பார்க்குறது. அப்போ இதை பார்த்துட்டு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குமன்றதை நினைக்கிறேன். கடவுள் மாதிரி நான் மண்டாடி நானும் மண்டாடுறேன். எங்களுக்கு இந்த உதவியை மட்டும் அடுத்த மலைக்கும் மாறிக்கும் இந்த குழந்தையெல்லாம் நானும் இப்படி தண்ணிக்கெலாம் கிடக்காத அளவுக்கு எங்களுக்கு ஒரு உதவியை செய்தாங்க. இவருக்கும் கூட அந்த தண்ணிகளுக்கு சிரிஞ்சா காலுகளே இல்லாது குரண்டீரும் வருத்தத்தில் தான் கிடக்கிறவர். நான் இவ்வளவு துன்பத்துக்குள்ள தான் இருக்கிறேன். இப்போவும் எங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு உதவியை செய்தீங்கன்னா உங்களுக்கு கோடி கோடி நன்றியை தான் நாங்கள் தெரியும். சாதாரண அந்த பிள்ளைங்க வந்தது தான் வெறும் பழஞ்சோறை மட்டும்தான் விடிய காலம் சாப்பிட்டு போனோம். இவங்க பள்ளிக்கூடத்துலேருந்து வருது தம்பி கொஞ்சம் வாங்க. எங்கே போயிட்டு வரையே காலம் என்ன சாப்பிட்டு போனீங்க? புட்டா ஐட்டம் வாங்கி கொடுத்தீங்களா? புட்டு சரிங்க. பக்கத்துலேருந்து சோறு வேணாண்டு பக்கத்து வீட்டில் புட்டை வாங்கி அழுதாண்டி போட்டு பக்கத்து வீட்டில் புட்டை வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கேன். எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 2 ஆண்டோ? சரியா, போங்க உள்ளுக்கு போயிடுங்க. சரி ஓகே. ஆனால் இந்த இடத்த அப்படி பாருங்க, இந்த இடத்து இந்த இது இருக்கிற இடத்துக்கு உண்மையிலே ஒரு வேலி கூடி இல்லை வேண்டியதுக்கு. இந்த இடமே ஒரு என்னென்னு சொல்கிறது அப்படியான ஒரு கஷ்டமான ஒரு இடம்தான். ஓகே, இதோட அந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை நீங்கள் மறக்காமல் எங்களை பார்க்குற நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. மற்றது எங்களோட சேனலுக்கு நீங்கள் யாரும் புதுசாக வந்திருந்தீங்கள்ன்னு சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட வீடியோ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துன்றிருக்கும். மற்ற நீங்கள் இந்த சேனலூடாக நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தாரும் ஒரு ஆதரவாக இருக்குமான்றதை நான் நினைக்கிறேன் மனசால். ஓகே, சந்தோஷம் தானே. இந்த காசை தந்த அண்ணாக்கும் அக்காக்கும் ஒரு பாய் ஆடி விடுங்க சந்தோஷத்தோட. சந்தோஷம் அண்ணாக்கு, நீங்கள் இந்த காசு தந்ததுக்கு சந்தோஷம். பாய்.